ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நம்ம மங்கி கிங்கோடைய பார்ட் 10 தான் பார்க்க போறோம். ஸோ போன பாட்டோடைய கடைசியில் எப்படி முடிச்சிருந்துருப்போம், நம்ம ஹீரோயின் வந்து ரொம்பவே சந்தோஷமா அந்த பூட்டை வந்து இங்கே மாட்டிருப்பாங்க இல்லையா. அப்படி மாட்டும் போது யாரோ போட்டோ எடுக்கிற மாதிரியான சத்தம் கேட்குது. யாருன்னு பார்த்தா ஒரு முடிக்காரன். அவன் வந்து ஹீரோயின் கிட்ட, நான் தான் உங்களை போட்டோ எடுத்தேன், உங்க ஃபேஸ் எதுவுமே தெரியல, நீங்க வேண்டான்னு சொன்னா நான் டிலீட் பண்ணிடுவேன் அப்படின்னதும், நீங்க ஃபாரினரா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்டதும், ஆமா அமெரிக்காவை சேர்ந்தவன்ற மாதிரி சொல்ல, அப்படியா, கொரியன்லாம் நல்லா பேசுறீங்க, சரி பரவாயில்ல, என்னுடைய ஃபேஸ் தான் ஒழுங்காக தெரியல, ஸோ இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அவன் போனதுக்கப்புறம் அந்த பூட்டையும் இந்த முடிக்காரன் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி ஃபோட்டோ எடுத்துக்கிறான். ஸோ யாருன்னு நமக்கு தெரியல. ஸோ அடுத்தது வீட்டில் காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோ அப்புறம் அந்த பிகே இந்த ஜாம்பி பொண்ணு மூணு பேரும் சாப்பிட உட்காந்துருக்காங்க. இந்த பணக்காரர் தான் வந்து எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாரு, அதுவும் ரொம்பவே சோகமாக, சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போறாரு. என்னாச்சு இந்த பணக்காரருக்கு அப்படின்னு கேட்டதும், தெரியலப்பா என்ன பிரச்சனைன்னு தெரியல, அது போக நம்ம ஜாம்பி பொண்ணை நான் டான்ஸ் ஆடுறதுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்கேன், கூடிய சீக்கிரம் ஸ்டேஜில் ஆட போறா அப்படின்னு சொல்ல, ஜாம்பி பண்ணும், ஆமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, நான் ஸ்டேஜில் ஆடுனா என்னை பத்தி நிறைய பேருக்கு தெரிய வரும், அப்படின்னா என்ன கொலை பண்ணவனுக்கும் தெரிய வரும், அதோட முக்கியமா என்னுடைய ஃபேமிலிக்கு தெரிய வரும், அதுபடி நான் என்னுடைய ஃபேமிலியை பார்ப்பேன் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா என்ன பேசிட்டு இருக்கிற நீ, அதான் ஆல்ரெடி செத்து போயிட்டல, அப்புறம் என்ன, உன்னை கொலை பண்ணவனை மட்டும் கண்டுபிடிச்சிட்டு ரிவெஞ்ச் எடுத்துட்டு மறுபடியும் கலரைக்கு ஓடி போயிரு சரியா அப்படின்னு திட்டிட்டு அங்கிருந்து கிளம்புறான். இதை பார்த்து இந்த ஜாம்பி பண்ண ரொம்ப ஃபீல் பண்ண, பிகே தான் இங்க பாரு அவன் கிடக்குறான் குரங்கு பைய, நம்ம பாத்துக்கலாம், நீ டான்ஸ் ஆடு, உன்னோட ஃபேமிலியை கண்டுபிடிக்கிறோம், அது போக நான் உனக்கு நிறைய எனர்ஜி மார்பிள்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன் சரியா, இவன் சொல்றதெல்லாம் கண்டுக்காத, நான் கண்டிப்பா இவனோட ஒரு நாள் பெரிய ஆளாவேன், அப்போ அந்த குரங்கு பையனை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி உனக்கு நான் ஏசி போட்டு விடுறேன் சரியா, ஆமா ரிமோட் எங்க அப்படின்னு தேடிக்கிட்டே அந்த பணக்காரர்கிட்ட வந்து, ரிமோட் எங்க, ஆமா நீங்க எதுக்கு சோகமா இருக்கீங்க, உங்களுடைய கம்பெனி சார் இறங்கி போச்சா அப்படின்னு கேட்டதும், இல்லப்பா இந்த கிளாஸ்க்குள்ள இருக்கிற அந்த கரை வந்து போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்ல, அடா பாவி எவ்வளவு பெரிய ஆள் நீங்க, இந்த கிளாஸ்க்குள்ள இருக்கிற ஆளுக்கு போக மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்றீங்களே, அதை தூக்கி போட்டு வேற வாங்குங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பிடுறான். இந்த சைடு இந்த அசிஸ்டன்ட் பண்ண பாத்தீங்கன்னா நம்ம டெவில் கிங்க பார்த்து, என்னங்க கையில ஆண்டல சைடு எஃபெக்ட்லாம் போயிடுச்சு போல அப்படின்னு சொல்ல, அவரு மெல்ல திரும்புறாரு. பார்த்தா அவருடைய மூஞ்சில ரோஸ் கலர்ல லைட்டா அந்த பேச்சஸ் மாதிரியும் வந்துருக்குது, கை கால்லாம் ஆடுறது போயிடுச்சு ஆனா மூஞ்சில பாரு இந்த மாதிரி ரோஸ் கலர்ல வந்துடுச்சு, சோ ஏதாவது பவர்ஃபுல்லா ஆன்டிடோட் எடுத்துட்டுவாமா, ஏமா அந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்ல, சரிங்க நான் போய் அந்த கடையில வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு வெளியில வந்து, சரி இதுக்கு மேல நம்ம சாம்ஜி அங்க விடக்கூடாது, அவளாலதான் நம்ம மாஸ்டருக்கு இந்த மாதிரி வந்துடுச்சு, சோ நம்ம அவளை கொலை பண்ணிட்டோம்னா எல்லாமே சரியாயிக்கிறோம் அப்படின்னு ஏதோ வில்லத்தனமா யோசிக்க ஆரம்பிக்கிறான். அதே டைம் இந்த சைடு இந்த பிகே வந்து மென்டர் கிட்ட, சார் நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும், என்னன்னா சாம்ஜி அங்க நான் லைட்டா சாப்பிட்டாலே ஹீரோ விட கொஞ்சம் பவர்ஃபுல்லா மாறிடலாமா அப்படின்னு கேட்டதும், என்னடா ஏதோ யோசித்துட்டு இருக்கிற போல, முட்டாத்தனமா எதுவும் பண்ணிடாத, ஏன்னா சாம்ஜி இங்க இறந்து போனாலே இங்க இருக்கிற நிறைய பேருக்கு பிரச்சனை, முதல்ல எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்காது, அடுத்தது இந்த டேவில் கிங் கடவுளா மாற முடியாது, ஹீரோ வந்து சொர்க்க ராஜ்யத்துக்கு போகவே முடியாது, கடைசியில இந்த ஜாம்பி பொண்ணு இருக்கால அவளும் செத்து போயிரும் அப்படின்னது, ஏன் ஜாம்பி பொண்ணு சாக போறா அப்படின்னு கேட்டதும், இங்க பாரு சாம்சாங்குடைய ரத்தத்தினால மட்டும்தான் அவ இப்ப உயிரோட இருக்கிறா, சோ சாம்சாங் செத்துட்டா அவளும் செத்த மாதிரி அப்படின்னு சொல்ல இவன் லைட்டா ஃபீல் பண்றான். அப்படியே சீன் கட் பண்ணா இந்த சைடு இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு தான் காமிக்கிறாங்க, அவளை பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை கால் பண்ணி வர சொல்லி இருக்கிறா, ஏன்னா கத்தியால குத்த போறா. சோ அப்படி வரும்போது நம்ம பிகே வந்து ஸ்டாப் பண்ணிட்டு, நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டதும், நான் ஹீரோயினா கொலை பண்ண போறேன், அவளுடைய ரத்தத்தை நான் எடுக்க போறேன், அப்பதான் என்னுடைய மாஸ்டரான டெவில் கிங் சரியாவாரு அப்படின்னு சொல்ல, அதை உன்னால பண்ண முடியும்னு நினைக்கிறியா, ஹீரோ தாண்டி உன்னால ஹீரோயினை தொட முடியுமா அப்படின்னு கேட்டதும், முடியாதுதான், ஆனா அவளுடைய ரத்தத்தை எடுக்க எனக்கு 10 செகண்ட்குள்ள போதும், அது வரைக்கும் நான் எப்படியாவது சமாளிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா கார் பார்க்கிங் இடத்துக்கு வரா. சோ உடனே பிகே என்ன பண்றானா, சரி ஓகே இதை டெவில் கிங் கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு வேக வேகமா அவருடைய ஆபீஸ்க்கு வர, இந்த சைடு நம்ம ஹீரோயினும் இந்த பில்டிங்க்கு வந்துடுறா. சோ வெளியில வந்து பார்த்தா இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு வேகமா வந்துட்டு இருக்காங்க, எதுக்கு வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வர, அவங்கள பாத்தீங்கன்னா என்ன மன்னிச்சிருங்க சாம்சாங் அப்படின்னு சொல்லிட்டு கத்தியால அப்படியே நெஞ்சிலேயே குத்திடுறா. இந்த டைம்ல மியூசிக்ல அப்படியே ரைசப் ஆகுது, என்னன்னு பார்த்தா ஹீரோயினுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ நிக்கிறான், அந்த அசிஸ்டன்ட் பொண்ணுக்கு முன்னாடி டெவில் கிங் நிக்கிறாரு, அவருடைய நெஞ்சில தான் இந்த பொண்ணு இப்ப கத்தியால குத்தி இருக்கிறா. இன்னொரு வாட்டி இப்படி பண்ண ட்ரை பண்ண உன்னை கொலை பண்ணிருவேன்னு ஹீரோ வான் பண்ண, அவளை கொலை பண்ண நான் விட மாட்டேன், அவளுடைய மரணம் என் கையால தான் இருக்கணும் அப்படின்னு இவர் சொல்ல, இந்த அசிஸ்டன்ட் பொண்ணை பாத்தீங்கன்னா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சாரி கேட்க, இங்க ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, உடனே அப்படியே எட்டி பார்த்து, ஆமா இங்க என்ன நடக்குது, அசிஸ்டன்ட் பொண்ணு நீங்க என்ன கொலை பண்ண வந்தீங்களா, ஆமா கொலை பண்ண வந்தேன், ஏன் கொலை பண்ண வந்தீங்க, டெவில் கிங்குக்கு நீ தேவைப்படுற அப்படின்னு சொல்ல, ஆமா டெவில் கிங் நான் எதுக்கு உங்களுக்கு தேவைப்படுறேன், அதுவா உன்னுடைய ரத்தத்தை நான் குடிச்சிட்டேன், என்னுடைய ரத்தத்தை எப்படி நீங்க குடிச்சீங்க அப்படின்னு கேட்டதும், நம்ம ஹீரோ நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகிருது, உடனே நான் மறைஞ்சு போகணுன்றதுக்காக
தான் இப்படி கொடுத்தியா அப்படின்னு கேட்டதும் ஹீரோ அப்படியே அமைதியாவே நிக்கிறான். சோ ஹீரோயினுக்கு புரிஞ்சு போயிருது. சோ ரொம்பவே சோகமா அங்க இருந்து அப்படியே கிளம்பிடுறாங்க. சோ அடுத்தது இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு கிட்ட, நம்ம டெவில் கிங் இங்க பாருமா, இன்னொரு வாட்டியெல்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணாத, உன்னுடைய மரணம் என் கையில தான் இருக்கணும் சரியா, இந்த மாதிரி எக்கு தப்பா பண்ணி யார் கையாலையுமே செத்து போயிடாத அப்படின்னு சொல்ல, அவ்வளவு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு என்ன மன்னிச்சிருங்க நான் இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அதே டைம்ல ஹீரோயின் கார்ல உட்காந்து ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் ஹீரோ சொன்னது எல்லாமே நினைச்சு பாக்குறாங்க. அதாவது இந்த மாதிரி நீ மறைஞ்சு போகணும், எல்லாமே இந்த பிரேஸ்லெட்காக தான் அப்படி இப்படின்லாம் சொல்லியிருப்பான்ல. ஸோ அதையே நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி அவன் பேசின அந்த பஞ்சு முட்டாயை நம்பி போய் நான் அந்த லாக்கை போய் மாட்டி விட்டுட்டேனே, அதை ஃபர்ஸ்ட் போய் கலட்டணும் அப்படின்னு வேக வேகமா அந்த பூட்டு தொங்க விட்டுருப்பாங்கல்ல அந்த இடத்துக்கு வந்து அவன் மாட்டின பூட்டை அப்படியே தேடி பாக்குறா, எங்கேயுமே கிடைக்கல. இந்த டைம்ல அங்க கத்திரிக்கோள் எடுத்துட்டு அந்த டீமன் வருது. இங்க நம்ம ஹீரோயின் மும்முரமா தேடிட்டு இருக்க, ஹீரோயினுடைய முடியை கட் பண்ணலான்னு வரும்போது டக்குன்னு திரும்பிடுறாங்க. ஓ நீ தான் எல்லாருடைய முடியும் கட் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டதும், ஆமா எல்லாருடைய ஃபீலிங்ஸையும் நான் மறைய வச்சிருவேன், உங்க மனசுல இருக்கிற ஃபீலிங்ஸும் போய் நீங்க எப்போதுமே சந்தோஷமா மாறிடுவீங்க அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினுக்கும் இப்ப என்ன யோசிக்கிறாங்கன்னா, சரி நம்மளும் எவ்வளவு நாள் தான் கஷ்டப்பட்டு இருக்கிறது, முடிய விட்டு விட்டுரலாம் அப்படின்னு கண்ணை மூடிட்டு எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கும்போது இந்த வாட்டி நம்ம ஹீரோ பண்ண நல்ல விஷயம்லாம் நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது. அதாவது எப்போதுமே உன் கூட இருப்பேன், உன்னை பாதுகாக்கிறது தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு நிறைய நம்ம ஹீரோயினுக்கு நல்லதும் பண்ணிருப்பான் இல்லையா. சோ அது ஞாபகம் வந்ததுமே டக்குன்னு கட் பண்ண வரதுக்குள்ளேயுமே ஹீரோடைய பேரை சொல்லி கூப்பிட, அவ்வளவுதான் கடைசி செகண்ட்ல நம்ம ஹீரோ வந்து அந்த பேயை பிடிச்சி அப்படியே அழிச்சு அந்த மந்திர கோல கையில எடுத்துறான். சோ ஹீரோயினை பார்த்து, அடுத்த வாட்டியாவது சலூன்ல போய் முடிவெட்ட கத்துக்கோ, அப்பதான் நீ ரொம்பவே அழகா இருப்ப, ஏன்னா நம்ம நான் லவ் பண்றேன்ல அப்படின்னதும், இங்க பாரு நீ என்ன பாதுகாக்க மட்டும்தான் வந்திருக்க சரியா, இதெல்லாம் உன்னுடைய வேலை கிடையாது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். ஹீரோயின் பயங்கர கோவத்துல இருக்கிறாங்கன்னு உடனே அந்த கத்திரிக்கோளை அப்படியே அழிக்கிறான். அப்படியே சீனும் கட் ஆகுது. கட் பண்ணா அடுத்தது நம்ம ஹீரோயினை அந்த டெவில் கிங் கூப்பிட்டு வச்சு பேசுறாரு. இந்த மாதிரி நேத்து நடந்ததுக்கெல்லாம் மன்னிச்சிருமா, இப்ப எனக்கு எல்லாமே சரியாயிடுச்சு, இனிமேல எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அசிஸ்டன்ட் பொண்ணை பார்த்து, ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேளு, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்ல, அவளும் என்ன மன்னிச்சிருங்க இதுக்கப்புறம் இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் இல்ல இல்ல இதெல்லாம் என்னால நம்ப முடியாது, நீங்களே ஒரு மான்ஸ்டர் தானே, இப்போ என்ன வேணாலுமே பண்ணுவீங்க, அடுத்த வாட்டியும் இந்த பொண்ணு பண்ண வந்தா மறுபடியும் நீங்க அந்த கத்தி குத்து வாங்கிக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும் போது இந்த முடிக்காரனை பார்த்தோம் இல்லையா, இந்த போட்டோ எடுத்தான்ல, அவன் வந்து இந்த ஆபீஸ்க்கு வந்துட்டு இருக்கான். சோ ஹீரோயினை பார்த்ததுமே அவனுக்கு ஞாபகம் வந்துருது. ஆனா நம்ம ஹீரோயின் இவனை பத்தி பெருசா கண்டுக்காம அப்படியே அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. சோ அடுத்தது வீட்டுல வந்துட்டு சோகமா அந்த கீயவே பாத்துட்டு இருக்காங்க, அந்த பூட்டு மாட்டினாங்க இல்லையா, சோ அதோடைய கீயவே பாத்துட்டு இருக்கும் போது நம்ம அசிஸ்டன்ட் பையன் வரான், கையில ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரான். சோ இந்தாங்க ஐஸ்கிரீம் அப்படின்னு கொடுக்கும்போது, எனது ஹீரோ வந்திருக்கானா அப்படின்னு கேட்டதும், ஹீரோ எல்லாம் வரல, இது நான் உங்களுக்கு வைக்கிற ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன எப்போதுமே ஹீரோ எதிர்பார்த்துட்டே இருக்கிறீங்க, உங்க லவ்வரை பிரிஞ்சு இருக்க முடியலையோ அப்படின்னு கேட்டது, இங்க பாரு அவன் ஒண்ணு எனக்கு லவ்வர்லாம் கிடையாது சரியா அப்படின்னு ஹீரோவையும் ரெண்டு வார்த்தை திட்டிட்டு அங்க இருந்து அப்படியே கிளம்புறாங்க. உடனே இவனை பாத்தீங்கன்னா, என்ன பண்ணி தொலைச்சானோ, எனக்கு அப்பவே தெரியும் ஹீரோ ரொம்பவே மோசமானவன் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ல உட்காரலான்னு வரான். சேர் வந்து நகர்ந்து போயிருது. என்னடா அது, ஹீரோ பத்தி பேசினாலே ஏதாவது ஒரு தப்பு நடக்குது, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்ல, அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ தான் அதை கண்ட்ரோல் பண்ணிருக்கான். எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன திட்டுவான், என்னது நான் ஹீரோயினுக்கு எதுவுமே பண்ணலையா, நான் எவ்வளவு பண்ணிருக்கேன் தெரியுமா அப்படின்னு ரொம்பவே சோகமா இந்த விண்டர் ஃபேரி கிட்ட, என் மனசு இப்பெல்லாம் ரொம்பவே கஷ்டமா இருக்குது, ஹீரோயின் என்ன புரிஞ்சிக்கவே மாட்டுக்கிறா, எப்போ பார்த்தாலும் திட்டே இருக்கிறா அப்படின்னு சொல்ல, இங்க பாருங்க ஹீரோயின் உங்ககிட்ட சின்சியாரிட்டியா எதிர்பார்ப்பா, இன்னும் சொல்ல போனா அவ ஒரு ஹியூமன் தானே, சோ அவங்களாம் இதை எதிர்பார்ப்பாங்க, நீங்க உங்களுடைய லவ்ல சின்சியரா இருந்தா மட்டும்தான் அவங்க வந்து சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்ல, என்னடா சொல்ற ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு ஹீரோவும் முழிக்கிறான். அதே டைம்ல இங்க இந்த ஆபீஸ்ல காமிச்சா அந்த முடிக்காரன் எதுக்கு நம்ம டெவில் கிங்க பாக்க வந்திருப்பானா, இந்த மாதிரி அவங்க ஒரு படம் எடுப்பாங்க, அதுக்கு நம்ம டெவில் கிங் வந்து இன்வெஸ்ட் பண்றதா சொல்லி இருந்திருப்பாரு. சோ அதை பத்தி பேசுறதுக்காக தான் வந்திருப்பான், வந்து இந்த மாதிரி நீங்க எங்களுடைய படத்துல இன்வெஸ்ட் பண்றத நினைச்சு எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தோடைய கதையெல்லாம் சொல்லிட்டு, இந்த மாதிரி சின்ன வயசுல நான் ஒரு பொண்ணை பார்த்தேன், அந்த பொண்ணை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிதான் இந்த படத்தை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன வயசு பொண்ணுடைய போட்டோவை காமிக்கிறான். யாருன்னு பார்த்தா அது நம்ம ஹீரோயின். சோ அந்த டெவில் கிங் இதை கண்டுபிடிச்சிடுறாரு, ஏன்னா ஹீரோயின் கையில ஒரு கொடையை வச்சுட்டே சுத்துவல்ல. அது போக ஹீரோயினுடைய ஊரையும் சொன்னதும், ஓ இந்த பொண்ணை பார்த்துதான் இன்ஸ்பயர் ஆனீங்களா, சோ எப்படி உங்களுக்கு இந்த பொண்ணை தெரியும், நான் சின்ன வயசுல அந்த வில்லேஜுக்கு போயிருந்தேன், அப்போ அந்த பொண்ணை பார்த்தேன், சொல்ல போனா என்னுடைய ஃபர்ஸ்ட் லவ்வே இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்ல, என்னப்பா பயங்கர ட்விஸ்டா இருக்கு, ஃபர்ஸ்ட் லவ்வா, ஏன் உங்களுக்கு ஹீரோயின் தெரியுமா, இல்ல இல்ல நீ சொல்றத வச்சுதான் நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள, சரி இவனையும் ஹீரோயினே
எப்படியாவது சேர்த்து வச்சிட வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. அடுத்தது நம்ம ஹீரோயினை காமிச்சா அவ இந்த விண்டர் ஃபேரி கடைக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடலான்ற மாதிரி வந்திருப்பா. உடனே அவரும் வெயிட் பண்ணுங்க, ஹீரோயினை கொஞ்ச நேரத்துல வந்துருவோம் அப்படின்னு சொல்ல, இங்க பாருங்க அவனெல்லாம் நான் பார்க்க வரல, நான் ஐஸ்கிரீம் தான் சாப்பிட வந்தேன் அப்படின்னு சொல்ல, சரி பிரியா விடுங்க, ஆமா ஹீரோ சொன்னா ஹீரோவை உங்களுக்கு பிடிக்கவே இல்லையான்ற மாதிரி சொன்னானே உண்மையான்ற மாதிரி கேட்டதும், இங்க பாருங்க அவனுடைய ஃபீலிங்ஸுமே ஃபர்ஸ்ட் உண்மை கிடையாது, எல்லாமே அந்த பிரேஸ்லெட்காக தான். இப்படி இருக்க நான் அவனை எதுக்கு கஷ்டப்படுத்தணும், நான் எதுக்கு அவனை ஹேட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே உங்களுடைய மனசை என்னால புரிஞ்சுக்க முடியுது, நீங்க என்ன ஹீரோ கிட்ட தெரிஞ்சு ஆசைப்படணுமோ அதை பண்றதுக்கு நான் உதவுறேன், அதாவது இந்த ஹவர் கிளாஸ் இருக்குது இல்ல இந்த டைம் அளவுக்கு என்னால அவனுடைய பிரேஸ்லெட்டை ஃப்ரீஸ் பண்ண முடியும். அப்படி ஃப்ரீஸ் பண்ணும்போது பிரேஸ்லெட் அவனை கண்ட்ரோல் பண்ணாது, அவனுடைய மனசுல உள்ளது தான் அவன் பேசுவான். சோ இன்னைக்கு நைட்டு கோல்டு வே வர வரப்போகுது இல்ல, அந்த டைம்ல நான் இந்த குட்டி அமௌண்ட் ஆஃப் டைம்ல அவனுடைய பிரேஸ்லெட்டை ஃப்ரீஸ் பண்ணிடுறேன். சோ அப்போ நீங்க ஹீரோ கிட்ட என்ன கேட்கணுமோ அதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, அவனுடைய மனசுல இருக்கிறத நீங்க புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் முழிக்கிறாங்க. சோ அதே டைம்ல நைட்டும் ஆகுது, இங்க நம்ம ஹீரோ அந்த பூட்டெல்லாம் மாட்டி வச்சிருப்பாங்கல்ல அந்த இடத்துக்கு வரான், அங்க ஹீரோயின் மாட்டின பூட்டையே பாக்குறான். அப்போ நம்ம ஹீரோயின் தலை திரிக்க ஓடி வராங்க, ஓடி வந்து ஹீரோவை பார்த்து நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும், ஆஹ் கேளு என்ன கேட்க போற அப்படின்னு சொல்ல, இந்த டைம்ல ஹீரோடைய அந்த பிரேஸ்லெட் இருக்குது இல்ல அது அப்படியே ஃப்ரீஸ் ஆகுது. சோ எல்லாத்துக்கும் அந்த விண்டர் ஃபேரி தான் காரணம். சோ இப்போ நம்ம ஹீரோ என்னெல்லாம் சொல்றானோ அதை அவன் உண்மைக்குமே அவனுடைய மனசுல இருந்து சொல்றான் அர்த்தம். சோ உடனே நம்ம ஹீரோயின் என்ன கேக்குறாங்கன்னா, நான் அழகா இருக்கிறனா அப்படின்ற மாதிரி தான் கேக்குறாங்க. அதுக்கு அவனும் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு, அடுத்தது நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, ஏன்னா நான் உங்களை ரொம்ப லவ் பண்றேன்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயினுக்கு ஹார்ட் பீட் எல்லாம் ரேஸ் ஆகுது, அப்படியே மியூசிக்கும் ரைஸ் அப் ஆகுது. சோ இதெல்லாம் நம்ம ஹீரோ அவனுடைய உண்மையான மனசுல இருந்து சொல்றான்னு நம்ம ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியும். அப்படியே சீனும் கட் ஆகுது. அடுத்தது இதே சந்தோஷத்துல நம்ம ஹீரோயின் அந்த சம்மர் ஃபேரியோடைய கடைக்கு போறா. சோ அங்க அவங்க நம்ம ஹீரோயினை பார்த்ததும், என்னங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கீங்க போல, என்னுடைய அண்ணன் வேற கொஞ்ச நேரம் அந்த பிரேஸ்லெட்டை ஃப்ரீஸ் பண்ணானாமே, அந்த டைம்ல நீங்க ஹீரோ கிட்ட ஏதாவது கேட்டீங்களா, என்ன சொன்னான், அதுவா அவன் என்ன பிடிச்சிருக்குதுன்ற மாதிரி சொன்னான், அதான் டெய்லி சொல்லுவானே, இல்ல இல்ல இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்ல, இங்க பாருங்க எங்க அண்ணனுக்கு அந்த பிரேஸ்லெட்டை ஃப்ரீஸ் பண்ற அளவுக்கு எல்லாம் பவர் கிடையாது, அதை விட அதிகமான பவர் எனக்கு தான், அவன் ஃப்ரீஸ் பண்ணா நான் அதை மெல்ட் பண்ணிடுவேன், சோ அதெல்லாம் நம்பிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்ல, அப்போ நீங்க ரெண்டு மான்ஸ்டரும் சேர்ந்து ஏமாத்திட்டீங்களா அப்படின்னு சொல்ல, அப்படிலாம் இல்ல, நான் சொல்றத நல்லா கேளுங்க, என்னைக்குமே உங்களுடைய மனசை மான்ஸ்டரான எங்க மேல வைக்காதீங்க, உங்களுக்குன்னு ஒரு தனி மனிதனை தேர்ந்தெடுத்துக்கோங்க, ஹியூமன் கூட நீங்க பழகுங்க, அப்பதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு நிறைய அட்வைஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்புறாங்க. சோ இங்க வீட்டுக்கு வந்தது நம்ம ஹீரோயின் ரொம்பவே சோகமா, உண்மைதான் நான் ஹீரோ மேல மட்டும் விழுந்துடவே கூடாது அப்படின்னு பேசிட்டு இருக்க, என்னாச்சு உனக்கு அப்படின்னு பின்னாடி இருந்து ஒரு சத்தம் வருது, யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ, அவ்வளவுதான் ஹீரோயின் அப்படியே சாக்காக்குறாங்க, நீங்க என்ன பண்றன்ற மாதிரி கேட்டதும், இல்ல உன்னை நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன், அதனாலதான் உன்னை பார்க்க வந்தேன், அது போக அந்த பணக்காரர் இருக்காருல அவர் உனக்கு கொஞ்சம் சூப் எல்லாம் செஞ்சு கொடுத்தாரு, சோ இதை குடிச்சிட்டு தூங்க அப்பதான் உனக்கு கோல்டு வராதுன்ற மாதிரி சொல்ல, எனக்காகவா இதை பண்ணாரு, சோ நான் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணுமே, ஆ சொல்லு அந்த பிளாஸ்க் இருக்குல்ல அதோடைய மூடியை ஓபன் பண்ண, அது மூலமா அவர்கிட்ட பேசு, அப்படியா இப்படி பேச முடியுமா என்ன, ஆ பேசு அப்படிதான் நாங்கெல்லாம் கான்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் அந்த பிளாஸ்கோடைய மூடியை கலட்டிட்டு ரொம்பவே தேங்க்ஸ்ங்க அப்படின்னு பேச, ஆனா எந்த ஒரு ரிப்ளையுமே வரல, என்ன யாருமே பேச மாட்டாங்க, அதுவா அது ஏதாவது லைன் கட் ஆயிருக்கும், சரி அதை எப்படி வச்சு வீடியோ கால் பண்ணு பாக்கலாம் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு புரிஞ்சு போயிருது. நம்ம ஹீரோ சும்மா சொல்றான்னு, என்ன இந்த மாதிரி கிண்டல் அடிச்சு பாக்குறது உனக்கு அவ்வளவு சந்தோஷமா, என்ன என்ன முட்டாள்னு நினைச்சியா, ஆமா அப்புறம் பிளாஸ்க்ல பேச முடியும்னு சொன்ன உடனே எடுத்து பேசுறியே முட்டாள் தானே நீ அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய மந்திரத்தை யூஸ் பண்ணி அதுல ஏதோ பண்றான். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சரி இப்ப பேசு கேக்கும் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணு பேச வேண்டாம் நான் என்ன முட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதை மூடி வச்சுட்டு, சரி நீ வந்த வேலை முடிஞ்சிருச்சுல கிளம்ப வேண்டியது தானே அப்படின்னு சொல்ல, ஆஹ் கிளம்புறேன், அது போக ஏதாவது பேசணும்னா இந்த பிளாஸ்கை வச்சே பேசு சரியா அப்படின்னு சொல்ல, எனக்கு போன் இருக்குது நான் போன் மூலமா யாருக்கிட்ட வேணாலும் பேசிக்கிறேன் நீ கிளம்புன்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, அப்படியே நம்ம ஹீரோ அங்கிருந்து மறைஞ்சு போயிடுறான். சோ மறைஞ்சு போனதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா பிளாஸ்க் எடுக்கிறாங்க, மறுபடியும் காதல வச்சு பேசி பாக்குறாங்க, ஆனா இந்த வாட்டியும் எந்த ஒரு ரிப்ளையுமே வரல, இவனெல்லாம் நம்பவே கூடாதுப்பா அப்படின்ட்டு ஹீரோ இந்த பிடிக்கும்னு சொல்லியிருந்திருப்பான்ல அந்த பிளாஷ்பேக்கை நினைச்சு பாக்குறாங்க, அப்ப அதுவும் பொய்யாதான் இருக்கும், இவனெல்லாம் நம்பிடவே கூடாதுன்ற மாதிரி மறுபடியும் சொல்றாங்க. அந்த டைம்ல அந்த பிளாஸ்க் மூடியில இருந்து சவுண்ட் வருது, என்னதான் இருந்தாலும் நீ என்ன நம்புவியே, ஏன்னா சின்ன வயசுல இருந்து என் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கல நீ அப்படின்ற மாதிரி ஹீரோ பேசுறான். உடனே நம்ம ஹீரோயின் அந்த பிளாஸ்கை மூடி வச்சிடறாங்க. அடுத்தது ஒரு லைப்ரரியை காமிச்சா, அங்க ஒருத்தன் உட்காந்து இந்த டைம்ல புக் படிச்சுட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு ஒரு மெசேஜ் வருது, அவனுடைய ஃப்ரெண்டுக்காரன் தான் பண்ணிருக்கான், அந்த மாதிரி மச்சி அந்த லைப்ரரியிலயா இருக்கிற அங்க ஏதோ ஒரு ரூமர் இருக்குது, அங்க ஏதோ ஒரு பேய் இருக்குமாமே அப்படின்னு சொல்ல, இவனும் என்னடா முட்டாத்தனமா பேசிட்டு இருக்கிற, இங்கெல்லாம் இப்படிடா பேய் வரும், இங்க யாருமே இல்ல நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு டைப் பண்ணிட்டு முன்னாடி பாக்குறான். முன்னாடி பார்த்தா ஒரு பொண்ணு உட்காந்துருக்காங்க. சோ பயந்து போயிடுறான், இதுக்கு முன்னாடி இவங்க
இல்லையே, சரி ஓகே புக்கு படிக்க வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்றான். இந்த மாதிரி, டேய் மச்சி இங்க பேயெல்லாம் இல்லடா, அழகான ஒரு பொண்ணு தான் இருக்கிறா அப்படின்னு சொல்ல, மச்சி அந்த பேய் ரொம்பவே அழகா இருக்குமாட்டா, அதை நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு அந்த சைட்ல இருந்து மெசேஜ் வர, இவன் டக்குன்னு பாக்குறான், இவனுடைய முன்னாடி இப்ப அந்த பொண்ணு உட்கார்ந்து இருக்கிறா. அவ்வளவுதான் பயந்து போயிடறான், கை கால்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. உடனே அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு மறுபடியும் மெசேஜ் பாக்குறான். மெசேஜ பார்த்தா, மச்சி அந்த பேய்க்கு கால் இருக்காதாண்டா பாத்துறா அப்படின்னு சொல்ல, இவன் அப்படியே நடுக்கத்தோட மெல்ல போனை உள்ள வைக்கலான்னு போறான். கை தவறி கீழே விழுந்துருது. உடனே அப்படியே போன் எடுக்கிற மாதிரி குனிஞ்சி காலை பாக்குறான். பார்த்தா அந்த பொண்ணுக்கு காலே இல்ல, அவ்வளவுதான் ஹார்ட் பீட் ரேஸ் ஆக டக்குன்னு ஏதோ டைப் பண்ண போறான். அதுக்குள்ளேயே அந்த பேய் பொண்ணு கீழே குனிஞ்சி, என்ன பண்ற அப்படின்னு கேக்குது. இவனும் கத்துறான், அப்படியே சீனும் கட் ஆகுது. அடுத்தது நம்ம பணக்காரர் பாத்தீங்கன்னா, சரி சமைக்கிறதுக்கு ஏதாவது வாங்க வரலாம் அப்படின்னு மார்க்கெட்ல ஏதாவது மீன் வாங்கலாமான்ற மாதிரி பாத்துட்டு இருக்கும் போது, இங்க வாங்க அப்படின்னு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. யாராவது அப்படின்ட்டு வந்து பார்த்தா ஒரு ஆக்டர் தான் அவரை கூப்பிட்டு இருக்குது. நீங்க தான் என்ன கூப்பிட்டீங்களான்ற மாதிரி கேட்டதும், ஆமா நான் தான். சரி நீங்க யாரு? நான் தான் ஈஸ்ட் சி டிராகன் கிங்கோடைய ரெண்டாவது பையன். அப்படியா, அப்ப நீங்க எப்படி இதுல மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டதும், ஃபர்ஸ்ட் என்ன கூப்பிட்டு போப்பா இங்க இருந்து வீட்டுக்கு அப்படின்னு சொல்ல, இவரும் பாத்தீங்கன்னா அந்த ஆக்டோபஸ் வாங்கிட்டு நேரா நம்ம டெவில் கிங்கோடைய ஆபீஸ்க்கு வந்துடுறாரு. சோ டெவில் கிங்கும் யாருப்பா இதுன்ற மாதிரி கேட்டதும், இல்ல ஈஸ்ட் சியோடைய டிராகன் கிங் இருக்காருல, அவருடைய ரெண்டாவது பையன் தான் இவரான். ஏதோ ஒரு தண்டனைக்காக வெளியில வந்திருக்காரு. அப்போ இங்க இருக்கிற மனுஷங்க எவரோ புடிச்சிட்டு வந்துட்டாங்க. கொஞ்சம் விட்டா யாராவது வாங்கிட்டு போய் சமைச்சு போட்டிருப்பாங்க. நான் தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கிறேன். அது போக நீங்க டிராகன் கிங்கோடைய ஃப்ரெண்டு தானே, சோ நீங்களே இவரை பாத்துக்கோங்க, எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக இருந்து ஓடி போயிடுறாரு. இங்க இந்த பணக்காரரும், சரி யார கோத்து விடலாம் அப்படின்னு பார்த்து பக்கத்துல இந்த மென்டர் இருப்பாரு, அவர்கிட்ட எனக்கு கொஞ்சம் கால் விளையாடணும்ப்பா, முக்கியமான ஒரு மேட்ச் இருக்குது, கிளம்பட்டுமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடிடுறாரு. நில்லுங்க டெவில் கிங், என்னால இதெல்லாம் பாத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பாத்தீங்கன்னா அங்க இருந்து டெவில் கிங்க ஸ்டாப் பண்ண பின்னாடியே போக, அப்போ இந்த பாக்ஸ் வந்து ஓபன் ஆகுற மாதிரி தெரியுது. அதே டைம்ல இந்த பில்டிங்க்கு பாத்தீங்கன்னா அந்த திமுரு பிடிச்ச பொண்ணு வந்திருப்பா, யாருன்னு தெரியுதா, ஹீரோயினை கீழே தள்ளி விடுவாள அடிக்கடி. சோ அந்த பொண்ணு தான் ஆக்சுவலா அவ அந்த நம்ம லூசிபர் என்டர்டைன்மெண்ட்ல ஒரு மிகப்பெரிய ஸ்டாரா இருப்பா. சோ அதனால இந்த பில்டிங்க்கு வந்திருப்பா. சோ ரெஸ்ட் ரூம்ல உட்காந்து மேக்கப் எல்லாம் போட்டுட்டு இருக்கும் போது ஆக்டோபஸ் வந்து அடியிலோடி வர்ற மாதிரி இருக்குது. என்னடா அது அப்படின்னு சாக்காக திடீர்னு கத்த ஆரம்பிக்கிறா. லைட் எல்லாம் வர ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா இந்த ஆக்டோபஸ் இந்த பொண்ணுடைய உடம்புக்குள்ள போயிருது. பா மனிதனுடைய உடம்பு எவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல வெளியில நடந்து போக ஆரம்பிக்கிறா. அப்படியே நம்ம இந்த பார்ட்டை முடிச்சுக்கலாம். சோ எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க. சோ இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட் எல்லாம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. பேரு மிஸ்டர் ஐஸ் அவர் ஃபேமிலி. சேஃபா இருங்க, உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பாத்துக்கோங்க.